சாதகமான தொகுதிகளில் போட்டியிட பாமகவும் விருப்பம் தெரிவிப்பதால் தொகுதிகளை ஒதுக்கீடு செய்ய அதிமுக தயக்கம் காட்டுவதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழக சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தலைமையிலான கூட்டணியில் பாமக இருபத்தி மூன்று தொகுதிகளில் போட்டியிட ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது இந்நிலையில் எந்தெந்த தொகுதிகளில் பாமக போட்டியிடுவது என்று தொகுதி ஒதுக்கீடு தொடர்பாக அதிமுக சார்பில் அமைச்சர்கள் தங்கமணி வேலுமணி அதிமுக மூத்த நிர்வாகிகள் வைத்தியலிங்கம் கே பி முனுசாமி பாமக சார்பில் ஜி கே மணி வழக்கறிஞர் பாலு ஏகே மூர்த்தி தன்ராஜ் ஆகியோர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர் இந்த பேச்சுவார்த்தையின் போது பாமக விருப்பம் தெரிவித்த தொகுதிகளில் அதிக அளவில் அதிமுகவிற்கு சாதகமான தொகுதிகளும் இருப்பதால் தொகுதி ஒதுக்கீடு செய்ய அதிமுக தரப்பு தயக்கம் காட்டுவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்நிலையில் பாமக தலைமையுடனான ஆலோசனைக்கு பிறகு பாமக குழு இன்று மீண்டும் அதிமுகவுடன் தொகுதி ஒதுக்கீடு குறித்து பேச்சுவார்த்தை நடத்தும் என்று கூறப்படுகிறது அப்போது பாமகவுக்கு சாதகமான தொகுதிகளின் பட்டியல் அதிமுக தரப்படும் தரப்படலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வண்ணீர்களுக்கு பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு உள் ஒதுக்கீடுக்கு வகை செய்யும் மசோதா நிறைவேற்றப்பட்டதால் குறைந்த தொகுதிகளில் போட்டியிட பாட்டாளி மக்கள் கட்சி ஒப்புக்கொண்டுள்ளது எனவே வேண்டிய தொகுதிகளை கேட்டு பெற வேண்டும் என்பதில் பாமக உறுதியாக இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன